வெல்கம் டு குக்ஸ் லைவ். இன்றைக்கி நான் வந்து கோதுமை அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சர்க்கரை வந்துட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதில் வந்து 2 கப்பு சர்க்கரை, இதுலேயே வந்து நம்ம அழுத்தி பண்ணி 3 கப்பு ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போது ஹல்வாக்காக நெய் போட்டுக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1 கப் நெய் எடுத்துக்கணும். இந்த முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துடலாம் முந்திரி வந்துட்டு. இப்போ வந்து நம்ம இந்த மாவை வந்து இந்த நெய்யிலே போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வறுக்கணும். நம்ம நெய்யிலே ஏன்னா பச்சை சம்பல் போது மட்டும் நம்ம வறுத்து எடுத்தால் தான் வந்து இந்த கோதுமை அல்வா நல்லா வரும் டேஸ்டாக. அதனால் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாவை வந்துச்சு நம்ம நல்லா வந்து ஸ்லோவில் வச்சு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா வறுத்துக்கணும். சர்க்கரை தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துருக்கோம். இன்னும் 1-5 நிமிஷம் கூட நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாவை. இதை வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வரணும். இந்த கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சர்க்கரை தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரே வாட்டி நம்ம அதிகமாக ஊற்றக்கூடாது. நல்லா கலக்கிக்கணும். நல்லா கட்டி கட்டி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். சர்க்கரை தண்ணி ஊற்றி அது இது நல்லா கலக்கினே இருக்கணும். 1-5 நிமிஷம் நெய் வந்துட்டு மேலே வர அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி கலக்கி வைக்கணும். கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு போட்டுக்கலாம் வாங்க. கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.